ஜேம்ஸ் வெப் ஒவ்வொரு நாளும் நிறைய வித்தியாசமான அழகான புகைப்படங்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. அது உருவாக்கின இன்ஜினியர்ஸ் ஆராய்ச்சியாளர்களே வாயடிச்சு போயிட்டாங்களாம். இந்த அளவுக்கு பெட்டரான ஒரு மிஷினா தான் நம்ம உருவாக்கியிருக்கோமானு அந்த அளவுக்கு தரமான செய்கைகளை ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. திஸ் இஸ் அன்சைன்ட் ஜேம்ஸ் வெப்பின் புதிய புகைப்படங்கள். ட்ரான்டுலா நெபுலா நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 162,000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க ஒரு மிக பிரம்மாண்டமான நெபுலா தான் ட்ரான்டுலா நெபுலா. டொராடாங்கிற ஒரு கான்ஸ்டலேஷனில் கிட்டத்தட்ட 1,000 ஒளியாண்டுகள் அதோடைய விட்டத்தில் மிக பிரம்மாண்டமான நெபுலாவாக இருக்க இது நம்மளுடைய லோக்கல் கிளஸ்டர்லேயே மிக பிரகாசமானதுன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து புது புது நட்சத்திரங்கள் பிறக்கதையுமே தாண்டி நிறைய வித்தியாசமான பிரகாசமான நட்சத்திரங்களை பற்றின அது கொண்டு இருக்கு. இவ்வளோ பிரகாசமாக இருக்க அந்த காந்தினால அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் இது ஆக்சுவலாக ஒரு தனி நட்சத்திரம்னு நினச்சிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி இமேஜிங் பண்ண பண்ண தான் இது தனி நட்சத்திரம்லாம் கிடையாது, நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற நெபுலாங்கிற ஒரு விஷயமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு நட்சத்திரம் மட்டும் இல்லை, பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்களையுமே தாண்டி புது புது நட்சத்திரங்களுமே இந்த இடத்துல தோன்றிக்கிட்டே தான் இருக்கேன். புரோட்டோ ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலே இந்த நட்சத்திரங்கள் எப்படி பிறக்குது, இந்த பிறப்புக்கு என்ன காரணம் சொல்லி நிறைய விஷயங்களை இந்த நெபுலாவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்களாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோவில் அந்த நெபுலாவோட சைடில் நிறைய வித்தியாசமான கோடுகள் இருக்கிறத நோட் பண்ணுங்கள். அதாவது சிலந்தி வலைகள் மாதிரி அது பார்த்திங்கன்னா தென்பட்டுருக்கேன். அதனால் மிகப்பெரிய சிலந்தியாக இருக்க ட்ரான்சுலாங்கிற ஒரு பேரை இது கொடுத்துட்டாங்க, ட்ரான்சுலா நெபுலாவாக மாறிச்சு. இப்போதைக்கு அந்த ட்ரான்சுலா நெபுலாவை நம்ம ஜேம்ஸ் வெப் புகைப்படம் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த ஹபிள் டெலிஸ்கோப்போட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அகைன் டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிற்கா மூலியமாக 30 டொராடஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு தனி நட்சத்திரமும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதை சுற்றி நிறைய வித்தியாசமான அந்த நெபுலா க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சியாளர்கள் அந்த க்ளவுட் கொக்கூன் மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு புழு வந்து அப்படியே தன்னை சுற்றி ஒரு வலையை அமைச்சு பட்டாம்பூச்சி அந்த வலையை உடச்சிட்டு வெளில வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க அந்த நெபுலா க்ளவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கொக்கூன்ஸாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து ஒரு குட்டி இடத்துல அப்படியே குழுமி நட்சத்திரங்களை உருவாக்கிட்டு இருக்கேன். அண்ட் நட்சத்திரம் உருவான அப்புறம் அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே விலகி நட்சத்திரம் மட்டும் உங்களுக்கு பிரகாசமாக தெரியுது. அண்ட் இந்த இடத்துல அது உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியுது. சென்டரில் இருக்க அந்த நட்சத்திரம் புதுசாக உருவாக்கப்பட்டதான் இருக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நட்சத்திரம் உருவாக்கி கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷங்கள் ஆகியிருக்கலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்களா. ஆனால் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் இப்போ தான் அந்த க்ளவுட்ஸ் எல்லாத்தையுமே விலக்கி புதுசாக வெளியில் வந்திருக்க விஷயமே தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பில்லர்ஸை உங்களால் பார்க்க முடியும். இந்த பில்லர்ஸ் எல்லாமே ஒரு கொக்கூனாக ஆக்ட் ஆகி குட்டி குட்டி நட்சத்திரங்கள் பிறக்கிறதுக்கு மிக முக்கியமாக வழிவகுக்குது. அந்த வகையில் 1,000,000,000 குட்டி குட்டி புரோட்டோஸ்டார்ஸை இந்த ட்ரான்சுலா நெபுலா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். அந்த நியர் இன்ஃப்ராரெட் கேமரா மூலியமாக நீங்கள் தனித்தனியாக இருக்க அந்த நட்சத்திரங்களுமே பார்க்க முடியுது. அந்த இடத்துல இருக்க அந்த கூட்டமான நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டது தான். அதை தொடர்ந்து நியர் இன்ஃப்ராரெட் கேமராவையுமே தாண்டி மிட் இன்ஃப்ராரெட் கேமரா மூலியமாகவும் இதை ஒரு இன்னொரு புகைப்படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் இன்னும் அதிகமாக அந்த க்ளவுட்ஸை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதில் அந்த புதுசாக பிறக்கப்பட்ட அந்த குட்டி குட்டி நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே சுற்றி எவ்வளோ அதிகமான அந்த டஸ்ட் க்ளவுட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த நட்சத்திரங்கள் தான் அந்த க்ளவுட்ஸாக தங்கிட்டு விலக்கி விலக்கி விட்டுட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி விளக்கப்படுற மற்ற க்ளவுட்ஸ் எல்லாமே தனியாக இன்னொரு குட்டி நட்சத்திரத்தை பற்றினா ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல இருக்க அந்த ப்ளூ அண்ட் பர்ப்பு கலர் எல்லாமே பாசிபிளி அதிகமாக காணப்படுற ஹைட்ரோ கார்பன்ஸாக இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பாசிபிளி இதை தாண்டியும் இன்னும் அதிகமான ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த இடத்துல இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த ட்ரான்சுலா நெபுலாவை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகும்போது என்ன மாதிரி ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருந்துச்சோ அதுதான் இந்த ட்ரான்சுலா நெபுலாக்குள்ளேயுமே இருக்கான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் ஆரம்பத்தில் எப்படி நட்சத்திரங்கள் உருவாகிச்சுங்கிற விஷயம் நம்மளுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். அண்ட் இந்த அண்டத்தை பற்றி இன்னும் நிறைய புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். நட்சத்திரங்கள் உருவாத பற்றினா அந்த ஐடியா நம்மளுக்கு இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். நம்ம கேலக்சியில் இருக்க எந்த ஒரு நெபுலாவுமே இந்த அளவுக்கு அதிகமான நட்சத்திரங்களை ஃபார்ம் பண்ணவே இல்லையா. ஆல்சோ ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க அந்த கெமிக்கல் காம்போசிஷன் கூடவும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகலை. ஸோ ட்ரான்சுலா நெபுலாவை புரிஞ்சுக்கிட்டால் அண்டத்தோட முதல் நட்சத்திரங்கள் உருவானது எப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு இந்த அழகான புகைப்படத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் விட்டுருக்கேன். இதோட நிற்காம தொடர்ந்து அந்த ட்ரான்சுலா நெபுலா பற்றின ஆராய்ச்சிகள் தொடர போதுங்கிறதையும் நாசா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்னும் பெட்டரான அழகிய புகைப்படங்கள் கூட கிடைக்கலாம். காட்வில் கேலக்சி என்னடா வானத்தில் சக்கர மாதிரி ஒரு பொருளாக இருக்கே இது என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு வகையான பேரடை நம்ம மில்கி வே கேலக்சி மாதிரி. இது காட்வில் கேலக்சி. இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொன்னால் வாய் அடித்து போயிடுவீங்க. 500 மில்லியன் லைட்டியர்ஸ் அதாவது 50 கோடி ஒளியாண்டுகள் நம்ம பூமியிலேருந்து இது ரொம்பவே தள்ளியிருக்கு. அண்ட் பார்க்க வித்தியாசமாக ஒரு மாட்டு வண்டியோட சக்கரமாதே இருக்கல, ஆனால் தான் காட்வில் கேலக்சின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்களே. நம்ம இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே ஒரு ரிங் கேலக்சிக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இது தான். இது ஏன் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணிச்சு எதனால் உருவாக்கிச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஆனால் ரிங் கேலக்சிக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அண்ட் ஜேம்ஸ் வெப் அந்த காட்வில் கேலக்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அது பக்கத்தில் இருக்க 2 குட்டி கேலக்சியுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை நம்ம ஹபிளுமே இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கு. அண்ட் அதுக்கும் இதுக்கும் இருக்க அந்த டிஃப்ரென்ஸாக உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். ஸோ ஹபிள் எடுக்கும்போது இந்த கேலக்சி உள்ளே நல்லா கொஞ்சம் எல்லோயிஷாக ஹாட்டாக க்ளோ ஆகுறத நோட் பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போ எடுத்திருக்க அந்த ஜேம்ஸ் வெப் இது எல்லாத்தையுமே பக்காவாக கேப்சர் பண்ணியிருக்கேன்.
நியர் இன்ஃப்ராரெட் கேமராவில் மட்டும் இல்லாமல் மிட் இன்ஃப்ராரெட்லேயுமே இந்த ரெண்டு புகைப்படங்களுமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ உள்ள அந்த ஸ்டார் ஃபார்மேஷனுங்கிறதையும் தாண்டி இது எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கலாம், இந்த கேலக்ஸி இந்த ஷேப்புக்கு எப்படி வந்திருக்கலாம் சொல்லி ஒரு சின்ன ஐடியாவுமே அதை வந்து கன்வே பண்ணுது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஸ்பைரல் கேலக்ஸி இன்னொரு குட்டி கேலக்ஸி கூட மோதி தான் இதை மாதிரி ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி இப்போதைக்கு கெஸ் பண்ணுறாங்க. இந்த கொலிஷன் எப்படி நடந்திருக்கும்னு தெரியல, பட் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு குளத்தில் கல்லை போட்டிங்கன்னா அது எப்படி அதிகமான அந்த ரிப்பிள்ஸ் மாதிரி வட்ட வட்டமான வடிவத்தை ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி அந்த கொலிஷனுமே நடந்திருக்கலாம். ஸோ நேரடியாக ஒன்று கொண்டு மோதும்போது குளத்தில் கல் போட்ட மாதிரி வட்டமான ஒரு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதோடைய அவுட்டர் ரிங் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மிடில் ரிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கான். பட் அதையுமே தாண்டி அந்த அவுட்டர் ரிங்குக்கும் மிடில் ரிங்குக்கும் நடுவில் இருக்க அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஸ்பைரல் ஷேப்பை ஃபார்ம் பண்ணுறதையுமே நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிங் கேலக்ஸி பாசிபிளி ஃப்யூச்சர் அந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ஃபார்ம் கூட எடுக்கலாம்ங்கிற மாதிரி இப்போதைக்கு கெஸ் பண்றாங்க. சோ மேபி இந்த மாதிரி கொலிஷன் ஆகக்கூடிய மற்ற கேலக்சிஸ் எல்லாமே ரிங் ஃபார்மை எடுத்துட்டு அப்புறம் தான் ஸ்பைரல் ஃபார்முக்கே மாறுதோங்கிற ஒரு கேள்வியுமே இப்போதைக்கு எழுப்பியிருக்கு. ஹபிள் டெலஸ்கோப்போட அந்த புகைப்படத்தில் சென்டர் ரிங் கொஞ்சம் அதிக பிரகாசத்தோட காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ நிறைய புது புது நட்சத்திரங்கள் பிறக்கிற இடம் அது இருக்கலாம். அவுட்டர் ரிங் கிட்டத்தட்ட 440 மில்லியன் ஒளியாண்டுகள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு. அவ்வளோ மிக பிரம்மாண்டமான ஒரு கேலக்ஸி தான். அண்ட் அது தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அது கூட மோதிர மற்ற ஏதாவது காஸ்மிக் கிளவுட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் எல்லாமே புது நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கு கூட அடித்தளமாக அமையலாம். பட் இப்போதைக்கு இந்த அவுட்டர் ரிங்கில் அதிகமான சூப்பர் நோவாஸ் நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மிட் இன்ஃப்ராரெட் கேமராலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அவுட்டர் ரிங்குக்கும் இன்னர் ரிங்குக்கும் இருக்க அந்த வளைவுகளில் கூட அதிகமான நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகியிருக்கு. அது எல்லாமே ஒரு வகையான ஸ்பைரல் ஷேப்பை தான் எடுத்துகிட்ருக்கு. தொடர்ந்து இதை பற்றி படிக்கிற அந்த சமயத்தில் ஒரு கேலக்ஸியோட கொலிஷன் எப்படி நடக்குது, அந்த கொலிஷன் ஒரு கேலக்ஸி எப்படி பாதிக்குது, அந்த பாதிப்புனால நட்சத்திரங்கள் எப்படி உருவாக்கப்படுது, அந்த நட்சத்திர உருவாக்கம் அந்த கேலக்ஸிக்கு என்ன ஷேப்பை கொடுக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், நல்லாவே தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் ரொம்ப வித்தியாசமாக வேறு இந்த கேலக்ஸி இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒளியாண்டுகள் தள்ளியிருக்க பொருட்களெல்லாம் பார்க்குறோம். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் எது ஃபோட்டோ எடுத்துச்சான்னு சொல்லி நீங்கள் எப்படி கேட்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரொம்பவே அழகான வியாழன் கிரகத்தோட புகைப்படம். இது வரைக்கும் எடுக்கப்பட்டதுலேயே செம கிளாரிட்டியான ஒரு ஃபோட்டோன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வியாழனோட ரிங்ஸை உங்களால் பார்க்க முடியும். எஸ், சனி கிரகம் போல் வியாழனுக்குமே ரிங்ஸ் இருக்குது. வியாழனுக்கு மட்டும் இல்லை, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் ரெண்டுத்துக்குமே ரிங்ஸ் இருக்குது. ஆனால் சனி கிரகம் அளவுக்கு பிரகாசமானது கிடையாது. இங்கே இருக்க அந்த வியாழனோட ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டது, நம்ம கண்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த ரிங்ஸ் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் ஜேம்ஸ் வெப் அதை துல்லியமாக புகைப்படம் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். வியாழன் கிரகத்தை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க நிறைய அந்த நிலவுகளையுமே பார்த்தீங்கன்னா அது புகைப்படம் எடுத்திருக்கேன். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த கிரகத்தில் மிக பிரகாசமாக தெரிகிறது ஆப்வியஸ்லி அந்த மிகப்பெரிய புயல் தான். நம்ம பூமியே விழுங்கக்கூடிய அளவுக்கு மிக பெருசாக இருக்க அந்த கிரேட் ரெட் ஸ்பாட்டுன்னு சொல்லப்படுற புயல் இதில் வெள்ளையாக தெரியறதுக்கான காரணம் இன்ஃப்ராரெட்ல இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் சூரியனோட வெளிச்சத்தை அது கொஞ்சம் அதிகமாகவே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வியாழன் கிரகத்தோட அந்த அழகுக்கே மை வச்ச மாதிரி பிரகாசமாக இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த புகைப்படத்தில் உங்களால் தெளிவாகவே அந்த வியாழன் கிரகத்தோட அரோராஸை பார்க்க முடியும். சூரியனோட அந்த கதிர்வீச்சுகள் ரேஸ் எல்லாத்தையுமே நம்ம பூமியோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட ரியாக்ட் ஆகி பூமியோட துருவ பகுதிகளில் இந்த அரோராஸ் பற்றினா உருவாகும். ஸோ பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கே அழகான அரோராஸ் உருவாகிற அந்த சமயத்தில் மிக பிரம்மாண்டமான கிரகமாக இருக்க ஜூபிட்டர் வந்து அந்த அரோராஸ் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி கலர்லேயே இந்த அரோராஸ் வந்து காமிச்சிருந்தாங்க, அது எலக்ட்ரிஃபைங் ப்ளூ கலரில் இருக்கும். பட் நெருக்காமல் பார்க்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு தெரியுதுண்ணே. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சதை விட இந்த அரோராஸ் எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அந்த கிரகத்தில் போய் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும், ஆனால் மேலே போய் நிற்க முடியாது, ஏன்னா அது வாயு கிரகம் மச்சில. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான அழகான புகைப்படங்கள் எல்லாத்தையுமே ஜேம்ஸ் வெப் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உருவாகின முதல் கேலக்ஸி அண்ட் முதல் நட்சத்திரத்தையுமே அதை தேடிட்டுருக்கேன். இதன் மூலிமா பிக்பேங் எப்படி நடந்துச்சு, அந்த பிக்பேங் நடந்துட்டு அப்புறம் இந்த அண்டம் என்ன நிலைமையில் இருந்துச்சு, அந்த நிலைமையிலேருந்து எப்படி முதல் முதல்ல கேலக்ஸிஸ்லாம் உருவாகிச்சுன்னு சொல்லி எல்லா கேள்விக்கான பதிலுமே கிடைக்கும். அது இந்த அண்டத்தோட புரிதலாக நம்மளுக்கு இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கேன். தேடல் தொடரட்டும். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.